வணக்கம் வெல்கம் டு ஈஸிலி சாமர்த்தியம் அப்படின்னு ஒரு குட்டி கதையை பற்றி தான் பார்க்க போறோம் முன்னாடி காலத்தில் அப்படின்னு ஒரு நகரத்தை அபுபக்கர் அரசர் ஆண்டுட்டு வந்தார் அவருக்கு பிறந்தநாள் வந்துச்சு பொதுவாக பெரிய பெரிய நகரத்தில் வாழ்ந்த அரசரோட பிறந்தநாளை ஒரு வாரத்துக்கு மேலாவே கொண்டாடுவாங்க அப்படி அபுபக்கர் அரசரோட பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருந்தப்போ அந்த நாட்டில் ரொம்ப சிறந்த நடனக்கலை நிபுணர்கள் அவங்கள மாதிரி நிறைய பேர் அவங்களோட நாட்டிய திறமையை காட்டி அரசர்கிட்ட பரிசு பொருளை வாங்கிட்டு போனாங்க அவங்கள மாதிரியே இசைஞானிகள் வீர விளையாட்டு விளையாடுறவங்க மந்திர ஜாலம் செய்கிறவங்க எல்லாருமே அவங்களோட திறமையை காட்டி அரசர்கிட்ட ஏகப்பட்ட பரிசு பொருள்களை தட்டிட்டு போனாங்க அப்போ அந்த கூட்டத்தில் ரொம்ப வயசான ஒரு குள்ள இருந்தான் அவன் எலும்பும் தோலுமாக பார்க்க பாவமாகவே இருந்தான் இருந்தாலும் அவன் தனது குறைய பெருசாக நினைக்காம மன்னர் முன்னாடி தைரியமாக வந்து நின்று அரசே அரசே நானும் என் திறமைய காட்ட நினைக்கிறேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டான் அந்த குள்ள அப்படி சொன்னதும் அங்கே இருக்கிற எல்லாரும் இவனை மாதிரி இருக்கிற குள்ளனால் அப்படி என்னத்தை சாதிச்சிட முடியும் அப்படின்னு எல்லாரும் கூச்சலிட்டு இருந்தாங்க அரசரும் கூட அந்த குள்ளனோட உருவத்தை பார்த்து மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டாரு பிறகு அந்த சித்திரக்குள்ளனை பார்த்து ஏ சித்திரக்குள்ளா இப்போ வர இந்த அரச வேலை நடந்த எல்லாத்தையும் நீ பார்த்துட்டு தானே இருந்த இருந்தும் உன்னால் என்ன சாதிக்க முடியும்னு இங்கே வந்திருக்க அப்படின்னு அரசர் கேட்டார் அதுக்கு அந்த சித்திரக்குள்ளே அரசே நான் இப்போ சாதிக்க போகிறேன்னு சொல்கிற ஒரு விஷயத்தை இங்கே இருக்கிற யாராலையும் சாதிக்க முடியாது அப்படின்னு சொன்னான் நீ அப்படி எதை சாதிக்க போகிறேன்னு சொல்கிற சொல்லுன்னு அரசர் கேட்டார் அரசே என்னால் இயற்கையாக இருக்கிற கடலோட தண்ணி எல்லாத்தையுமே குடிச்சிட முடியும் நான் சொல்கிற இந்த சாதனையை இங்கே இருக்கிற யாராலையும் செய்ய முடியுமா அப்படின்னு குள்ளன் கேட்டான் அதை கேட்டு அந்த அரசில் இருந்த எல்லோருக்கும் ஒரே ஷாக்கு அதெப்படி ஒரு மனுஷனால் கடல் தண்ணி முழுசையும் குடிக்க முடியுமா இது சாத்தியமா அப்படின்னு அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருந்தாங்க கரிசியா கடல் தண்ணி முழுசையும் யாராலையும் குடிக்க முடியாது அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க உடனே அரசர் அந்த குள்ளனை பார்த்து நீ சொன்ன சாதனையை இங்கே யாராலையும் செய்ய முடியாது அதனால் நீயும் உன் சாதனையும் செஞ்சுக்காட்டு அப்படி நீ செஞ்சிட்டேன்னா என் கையாலே உனக்கு ஏகப்பட்ட பரிசு பொருட்கள் தர்றேன் அப்படின்னு அரசர் வாக்குறுதி கொடுத்தாரு அதை அந்த அந்தக்குள்ளே அரசரே கடல் தண்ணி முழுசையும் என்னால் குடிச்சிட முடியும் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனால் கடலில் இயற்கையான தண்ணி இருந்தால் மட்டும்தான் என்னால் குடிக்க முடியும் அப்படின்னுக்குள்ளே சொன்னான் இப்போது துரதிருஷ்டவசமாக கடல் தண்ணியோட ஆற்று தண்ணியும் சாக்கடை தண்ணியும் அதிக அளவில் கலந்துருக்கு அது எல்லாத்தையும் தனியாக பிரித்து கொடுக்க நீங்கள் ஏதாவது ஏற்பாடு செஞ்சீங்கன்னா நான் என்னோடய சாதனையை ரொம்ப ஈஸியாக செஞ்சு அப்படின்னு அப்படின்னுக்குள்ளே சொன்னான் உடனே நீ என்ன எனக்கு வேடிக்கை காட்டுறியா அது எப்படி கடலோட கடலாக கலந்த அந்த பொருளை என்னால் பிரித்து காட்ட முடியும்னு நீ நினைக்கிற அப்படின்னு அரசர் கோவப்பட்டு கேட்டார் நீங்கள் இப்படி சொன்னால் என்னால் கடல் தண்ணியை குடிக்க முடியாது ஏன்னா கடல் தண்ணியில் அசுத்த தண்ணி கலந்துருக்கு அதை கண்டிப்பாக பிரித்து தான் தரணும் நீங்கள் அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா மீது இருக்கிற இயற்கையாக இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் என்னால் குடிச்சிட முடியும் நான் ஏற்கனவே உங்கள் கிட்டே சொல்லியிருக்கேன் இயற்கையாக இருக்கிற கடல் தண்ணியை மட்டும்தான் நான் குடிப்பேன்னு நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் பிரித்து கொடுங்க நான் சொன்ன மாதிரி நான் என்னோடய சாதனையை முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு அந்த சித்திரக்குள்ள சொன்னான் உடனே அந்த அரசர் அந்த குள்ளனோட சாதரியமான பேச்சை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டார் அது மட்டும் இல்லாமல் அந்த அரசவையில் இருந்த எல்லாருமே அந்த குள்ளனோட அறிவு திறமையை நினச்சி ரொம்பவே பாராட்டி மகிழ்ந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அரசர் சித்திரக்குள்ளனுக்கு ஏகப்பட்ட பரிசு பொருட்களை கொடுத்து வழி அனுப்பி வச்சாரு இந்த கதையில் இருக்கிற நீதி என்னென்னா ஆண்டவன் எல்லா மனுஷனுக்கும் ஏதாவது ஒரு பரிசையோ அப்படி இல்லைன்னா ஒரு வரத்தையோ கொடுத்துருப்பாரு அப்படி ஆண்டவன் கொடுத்த வரத்தை நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அந்த பொறுப்பை ஆண்டவன் நம்மக்கிட்ட தான் கொடுத்துருக்காரு ஸோ நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும் ஸோ அதை நம்ம தான் கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணணும் இதோட இந்த கதை முடிஞ்சது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம் பாய்